அர்ஜுன் சார் கிட்ட நான் பேசுறேன் பாட்டி. நான் சொன்ன அர்ஜுன் சார் கேப்பாரு. அது தெரிஞ்ச கதை தானே. கேட்டி அமர்மகளே, நீ இவனை 10 மாசம் சுமந்து பெத்த, நான் 25 வருஷமா தூக்கி வளத்த. பாட்டி பாட்டி, சின்ன வயசுல வேணா நீங்க என்ன தூக்கி வளர்த்திருக்கலாம், 25 வருஷமா என்ன எப்படி உங்களால தூக்க முடியும்? இப்ப உங்களால என்ன தூக்க முடியுமா என்ன? இந்த வியாக்கியான பேச்செல்லாம் உன் கோர்ட்ல வச்சுக்க. மருமகளே, கேட்டியா? அவ சொன்னதை கேட்டியா? நான் சொன்னா கேட்க மாட்டானா, நீ சொன்னா கேட்க மாட்டானா, யார் சொன்னாலும் கேட்க மாட்டானா? ஆனா இவ சொன்னா அவன் கேட்பானா? அந்த அளவுக்கு அவளுக்கு சக்தி இருக்குதான் பாட்டி. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல பாட்டி. எல்லா சக்தியும் அடக்கிறதுக்காக தான் பெரிய சக்தியை இறக்குற. இந்த பூஜை சிறப்பா நடந்து முடிஞ்சதும் என் பேத்தி அனு கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிடுவா. இந்த வீட்டுல இருக்கிற துர்சக்தியும் வெளியே ஓடிடும். இது எல்லாத்தையும் நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. நீங்க எல்லாரும் பூஜைக்கு தயாரா இருக்கணும். அதுக்காக தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். மாப்பிள்ள, நீங்க இந்த ஊர்ல இருந்தா இந்த பூஜையில கலந்துக்கங்க. அனு, அனு, அணுக்கு சீக்கிரமா குணமாகணும்னு வேண்டிக்கிட்டு ஒரு பெரிய காளி பூஜை பண்ணலான்னு இருக்கேன். இந்த பூஜை முடியற வரைக்கும் யாரும் இந்த வீட்டை விட்டு போக கூடாது. குல்ஃபி சார், சும்மா வாங்க சார். என்ன சூப் இது? இது நான்வெஜ் இல்ல, வெஜிடபிள் சூப் சார். ரோஜா, நீ தானே அணுவுக்கு சூப்பு கொடுக்க போற? என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்த? சார், சும்மா உட்காருங்க சார். அணு என்ன என்கிட்ட பேசிட்டா இருக்க போறா? அவளுக்கு சூப் கொடுக்கற வரைக்கும் எனக்கு போர் அடிக்காதா? ஓ, அப்படி சொல்றியா? சரி, நானும் இருக்கேன். நீ குணமாகணும்னு பாட்டி உனக்காக பூஜை பண்றாங்களாம். பூஜை இல்லாமலே நான் உன்ன சரி பண்றேன்டி. ரோஜா, என்ன சார்? எனக்கு ஒரு ஐடியா. அணு உன்ன எத்தனை தடவை சாப்பாட்டுல விஷ வச்சு கொல்ல பாத்திருக்கா? அதிரசத்துல பாய்சன் கலந்து என் தம்பிய கொல்ல பார்த்தா? அந்த பழிய தூக்கி உன் மேல போட்டா? அதுக்கெல்லாம் நீ திருப்பி ஒண்ணுமே பண்ணலையே. சார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு சார். நீ எப்படி சொல்றியா? ஆனா ஒண்ணு ரோஜா, ரொம்ப தப்பானவங்கள மன்னிச்சுக்கிட்டே இருந்தா இந்த பூமி தாங்காத. சரி, ஒண்ணு செய்வோமா? இன்னைக்கு நைட்டு அணுவுக்கு நீயே ஊட்டி விடவா. எலிபாஷா நான் வாங்கி நான் வச்சிருக்கேன். அத சாப்பாட்டுல கலந்து குடுத்துட்டா இவ பாட்டுக்கு நிம்மதியா போய் சேர்ந்துருவா. சார், அதெல்லாம் தப்பு சார். ரோஜா, கெட்டவங்கள அழிக்கலாம், அது நம்ம புராணத்திலேயே சொல்லியிருக்க. இதுக்கு மேல இவளுக்கு கான்சியஸ் எப்ப வரும்னே தெரியலையே. எப்ப சுயநினைவு வரும், எப்ப கோமா ஸ்டேஜ்ல இருந்து மாறுவா, ஒண்ணுமே புரியல. பாவம், வயசாக வயசாக இவளை யாரு பாத்துப்பா? இன்னொன்னு ரோஜா, இவ உயிர் பொழைச்சாலும் ஜெயில போய் தான் உட்காரணும். அதுக்கு நிம்மதியா இன்னைக்கே போய் சேர்ந்துடலாம்ல. என்னதான் இருந்தாலும் பழகிட்டோம். அந்த எலி பாஷானத்திலேயே கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கிட்டு வரேன். குல்ஃபி, அணுவோட செல்போன் சூப்பரா இருக்குல்ல. அணு இனிமேல் யார்கிட்ட பேச போறா?
यार पेचे केक पोरा அதனால இந்த செல்ல பேசாம நீயே வெச்சுக்கோ சார் எனக்கு வேணா சார் என்ன கேட்டாலும் வாங்கி தரதா நீங்க இருக்கீங்களே இத வெச்சிட்டு நான் என்ன பண்ணப் போறேன் ஆ சுமதி ஆண்டிக்கு கொடுத்துருவோம் சார் அவங்க வெச்சிட்டோம் ஹே ரோஜா இங்க பாத்தியா यारो पदने जी निम्शों टाइगर मानके दिक्कत पेश ही रखा गया। इंगा? अम्मा सर, अबर किटे यार सर पेश ना? आनो वाला ने चेमा पेश रखा मुड़िया दे, यार सर पेश रपा? इरिंगा सर, आते या कुप्त केपो? इरी 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 इरी। अम्मा ये दिक्कत अबर किटे पेश नो? अप्पो, पार्टी पेश रपांगला सर? पार्टी इधर सेल तनी आ रखे हैं अनु सेल लेने तो पेस्ट मायन ना सर ये तो कोड़ पों मानी के मंकल के फोन पर निकेटा विषय तरी भोग दे अनु सुल्लु माँ, नी अन्ना तनी आ रखिया, अंगोनु प्रचने लिए। अंकल, नांदा अर्जुन पेश रहा है। अर्जुन ना, नी या अनु सुल्लंद पेश रहा है? आमा अंकल, अवलाला अव सुल्ले रंदे पैसा मुड़िया दिल्ले। அதனால தான் நான் பேசுறேன். அம்மா அங்கிள் அனுவால பேச முடியாது. எதுவும் செய்யவும் முடியாது. அவ நம்பர்ல இருந்து கால் வந்ததும் நீங்க சொல்லணும்னு சொல்றீங்க. எப்படி அது? அது ஒண்ணு இல்லப்பா. எப்பவும் அனு என்கிட்ட பேசுவல்ல அந்த நேரத்துல அப்படியே கேட்டேன். வேற ஒண்ணு இல்ல. அம்மா நீ எதுக்கு இப்ப எனக்கு ஃபோன் பண்ற? அது அனு செல்ல இருந்து. அங்கிள் ஒண்ணுல அங்கிள் அனுவுக்கு இன்னைக்கு ரோஜா தான் சாப்பாடு ஊட்டி விடுறா. என்ன பண்றது? பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சேனு அவ ஆசிரமத்துல சொல்லி கொடுத்திருக்கங்களாம். அதனால அனு 1000 தான் ரோஜா மேல பகைய காட்டினாலும் ரோஜா பாசத்தை மட்டுமே காட்டிட்டு இருக்கா. சரி அங்கிள் நான் அப்புறம் பேசுறேன். சும்மா தான் பண்ண பாத்தியா ரோஜா இங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்குது ஆனா ஒண்ணு ரோஜா நீ மனசு வச்சா எதையும் கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டீங்கல சார் நாளையில இருந்து பாருங்க அனுவ குணப்படுத்தி அவள பேச வைக்கிறது தான் என் முத வேலையே ரோஜா என்கிட்ட குடும்பம் நான் போடுறேன் நீ ஏன் கஷ்டப்படுற சுமதி அவ என்ன கடப்பாற மம்முட்டி எடுத்து தோட்டத்தை குத்திட்டு இருக்க கஷ்டப்படுறதுக்கு சாம்பிராணி தான போடுற ரொம்ப தான் தாங்குற அது நெருப்பு போட்டேனா தெரியும் பாட்டி வீட்ல அடிக்கடி சாம்பிராணி போடணும் பாட்டி அப்பதான் துர்சக்திகள் எல்லாம் வெளிய போகும்னு நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன் பாட்டி நல்லா படிச்ச துர்சக்தியே துர்சக்தி போறதுக்கு சாம்பிராணி போடுறா மாமா என்னமா நீங்க நீங்க என்ன பேசுறீங்க நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லமா எங்க மருமகளே நீங்க துர்சக்தின்னு சொல்றீங்க தப்புதான்ப்பா துர்சக்தின்னு சொல்ல கூடாது துர்சக்தின்னு சொல்லும்போது அதுல ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி எல்லாம் இதுகிட்ட கிடையாது துரதிஷ்டம்னு சொல்லணும் இந்த குடும்பத்துக்கு வந்த சாபம் இது அத்தை என்னத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க ஏன் மருமகளே இப்படி எல்லாம் பேசுறீங்க
என்ன ஆளாளுக்கு எங்க மருமகங்கிறீங்க, ஏன் மருமகங்கிறீங்க? இப்ப என்ன ஏன் மருமக நான் சொன்னேன் நானு? எதையாவது பேசிக்கிட்டு போகப்படுது போதும், எடுத்து போய் உள்ளவை. பாட்டி போ, நீங்க ஏதோ மந்திரவாதி பொண்ணெல்லாம் வச்சு பூஜை பண்றேன்னு சொன்னீங்களே. அது மந்திரவாதி இல்ல, அவங்க சாமியாரம்மா. அவங்க கிட்ட ஒரு தெய்வீக சக்தி இருக்கு. இருந்துட்டு போட்டும் பாட்டி, அதுக்கு முன்னாடி வீட்டை சுத்தப்படுத்தணும்ல, அதுக்காக தான் பாட்டி நான் சாம்பிராணிய போடுறேன். எல்லாருக்கும் சாம்பிராணி புகை போட்டு காட்டினா கந்திருஷ்டி எல்லாம் போயிடும், உங்களுக்கும் திருஷ்டி போயிடும் பாட்டி. இன்னாங்க திருஷ்டி படம், நான் என்ன ஒலிம்பிக்ல விளையாடி தங்க பதக்கமா வாங்கிட்டு வந்திருக்கேன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன், கிண்டல் பண்றியா என்ன? இல்ல பாட்டி, உங்களுக்கு திருஷ்டி பட்டதுனாலதான் நீங்க ஜெயிலுக்கே போயிட்டு வந்திருக்கீங்க. என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதே நீதான் அடி, இப்ப என்ன கதையவே மாத்தி பேசுற? பாட்டி நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க நல்லா இருக்கணும், அதனால உங்களுக்கு தான் நான் முதல்ல சாம்பிராணி போடுவேன். சும்மா இருங்க, நீங்க பாருங்க. வேண்டாம்ங்க, சும்மா இருங்க பாட்டி. அத்தை என்ன, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, உங்க நல்லதுக்கு தானே சொல்ற. அத்தை நீ போடுமா? மாமா, சாம்பிராணிங்கிறது தெய்வ சங்கல்பம் மட்டும் அல்ல, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது மாமா. இந்த புகைய புடிச்சோம்னா ஜலதோஷம் எல்லாம் வரவே வராது. அப்படியா? கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் ஏதாவது நம்ம மேல ஒட்டிருந்தா கூட அது எல்லாமே போயிடும். இது ஒரு சயின்டிபிக்கான மருந்து. இந்தாங்க போடு போடு போடு, நீ போடு. அத்தை அத்தை, உங்களுக்கு நிறைய கந்திருஷ்டி இருக்கு, உங்களுக்கு நல்ல மாமியார் கிடைச்சிருக்காங்கல்ல, அத பார்த்து நிறைய பேர் பொறாமப்பட்டாங்க. என்னங்க அத்தை, உங்களுக்கு தான் திருஷ்டி ஜாஸ்தியா இருக்கு. போதும் போதும், வார்த்தைய பெருசு பெருசா போட்டுட்டு இருக்காத, சாம்பிராணிய போடு. பாட்டி, இந்த வீட்டோட ராணியே கல்பனா அத்தை தான், அவங்களுக்காக தான் இந்த சாம்பிராணிய போடுறேன். என்னங்க அத்தை, இது சாதாரண கிருமி நாசினி தான், சின்ன சின்ன கிருமியதான் இது விரட்டும், உங்களுக்கு எல்லாம் வேற இருக்கு. கொழுப்பு ஏறி போச்சு ரொம்ப. பாட்டி, அனுவுக்கு ஓவர் கந்திருஷ்டி இருக்கு, அதனால அவளுக்கு இந்த சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு இருக்கிற திருஷ்டியெல்லாம் விரட்டினாதான் அடுத்து நீங்க பண்ண போற பூஜைக்கு சரியா இருக்கும். நல்ல போட்டுக்கோ அனு, உனக்கு தான் முக்கியமா போடணும். ஆனா ஒண்ணு, நீ பண்றது ரொம்ப தப்பு, நீ நடிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். டூ டைம்ஸ் நீ நடிக்கிறங்கிறத ரெண்டு தடவை நீயே நிரூபிச்சிட்ட, ரொம்ப நாள்லாம் நடிக்க முடியாதானு? ரியாக்ஷனே இல்லாம இருக்க, ஆனாலும் நீ ரொம்ப ஸ்ட்ராங் தான் நான் நினைக்கிறேன். சரி, உனக்கு சாம்பிராணி எஃபெக்ட் இல்ல, இரு வர.
உனக்காக ஸ்பெஷலா மிளகாய் கொண்டு வந்திருக்கேன். பூஜைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி எதுக்கு உன்ன புடிச்ச கிருமிய பாட்டி விரட்டணும்? இத பாரு, இத போட்டேன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கா நீயே எழுந்திருச்சு நடமாட ஆரம்பிச்சிருவ, பரதநாட்டியம் கூட ஆடுவ. இப்படி நடிக்கிறத விட்டுட்டு உண்மை என்னன்னு சொல்லிடு. இன்னி என்ன பண்றாய் இவ? யசோதா, இந்த பொண்ணு ரூம்க்குள்ள போய் இவ்வளவு நேரம் ஆகுது, கதவே திறக்கல, என்ன பண்றான்னு தெரியலையே. அதான் எனக்கும் புரியலமா. இரும்பு மகளே, நல்லா இரும்பு, இன்னியோடும் ஆட்டம் க்ளோஸ். கண்ணில இருந்து தண்ணி வருதா? நல்லா வரட்டும். மருமகளே, அத்தை அத்தை. என்ன அத்தை? என்ன மருமகளே, நீ பாட்டுக்கு ரூம்க்குள்ள போயிட்ட. அந்த பொண்ணு என் ரூம்க்குள்ள போய் இவ்வளவு நேரம் ஆகுது, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நேரம்? அது சாம்பிராணி வேலைக்கு ஆகாது. வாமா வா, மாப்பிள்ள வாங்க, எங்க ஒதுக்க போறீங்க? வாங்க. மருமகளை தடுக்கற அவ பண்ண வேலைய பாத்தியா? அணுமேல இருக்கிற பகைய புகை போட்டு தீத்துக்கிற மாதிரி அவ சாம்பிராணி புகை போடுறேன்னு சொல்லிட்டு அந்த நெருப்புல வரமிளகாய் போட்டு வச்சிருக்கா. அந்த கார குழந்தை கேறி இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா? அனு அனு அனு, காரை ஏறிடுச்சா அனு? அவளே எதுக்கு பாட்டி இவ்வளவு ஆக்ரோஷம்? எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி அடிக்கிறதா உங்க வேலையா? ஒண்ணு, அவ மனச கஷ்டப்படுத்துறீங்க, இல்ல அடிச்சு அவ உடம்ப காயப்படுத்துறீங்க. ஏய், உன் பொண்டாட்டி அடிக்கணும் திட்டணும்னு எனக்கு என்ன வேண்டுதலா? அவ என்ன வேலை பண்ணா தெரியுமா? சாம்பிராணிய போடுறேன்னு சொல்லிட்டு அந்த நெருப்புல வரமிளகாய போட்டு அந்த நெடி பாவம் அணு உயிருக்கு ஏதாவது வந்ததுன்னா யாரா பதில் சொல்றது? பாட்டி, அவளுக்கு ஒன்னும் ஆகாது பாட்டி. எவ்வளவோ பண்ணி பார்த்தாச்சு, ஒன்னும் நடக்கலையே. அது மட்டும் இல்ல, அணுவுக்கு சீக்கிரம் சுயநினைவு வரணும். அப்படி வந்தாதான் இவளை கொண்டு போய் கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். அந்த சான்ஸ தான் நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். ரோஜா, என்னது? இது கண்ணோ இல்ல, இது பண்ணு. பாத்தீங்களா பாட்டி, என் ரோஜா கண்ணோ எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. வந்து தொட்டு பாருங்க பாட்டி. இவளை அடிக்கிறதுக்கு கைய ஓங்குறீங்க, அதே கையால கொஞ்சம் அன்பா இப்படி என்ன மாதிரி இவ கண்ணத்தை தடவி பாருங்க பாருங்க. டேய் அடங்கடா, மறுபடியும் உங்களுக்கு அடிக்கணும்னு தோணவே தோணாது. ஓ ரொமான்ஸ் எல்லாம் இங்க வச்சுக்காத பாட்டி.
ரொமான்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளதான் பண்ணணும் பாட்டி, இல்ல பெட்ரூம்ல பண்ணணும். அவளும் ஏன் வீட்டுக்குள்ள எங்க வேணா பண்ணலாம். பின்ன என்ன தெருவுலயே போய் பண்ணுவாங்க? என்ன பாட்டி, நீங்க தெருவுல பார்த்தா எல்லாரும் சிரிக்க மாட்டாங்க. என்ன பேசுறீங்க பாட்டி? போது நிறுத்துறா, போது நிறுத்து. மர்மாளே, இதுக்கு பதில் சொல்லு. சாம்பிராணி புகை போடுறேன்னு சொல்லிட்டு அந்த நெருப்புல மிளகா வத்தல் போட்டிருக்காளே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? ஏ ரோஜா, இந்த மிளகாயோட கொஞ்சம் பெப்பர் தூளையும் சேர்த்திருந்தா எஃபெக்ட் நல்லா கிடைச்சிருக்குமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.